ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்ட் வேவ் அறிக்கை வந்து இப்போது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதாவது ஐஎம்ஏ வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் உருவாக்கின சூத்ரா மாடல் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் மாடல், இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இந்தியா வந்து எப்படி வேவ் வரும், எவ்வளோ பெருசாக கேசஸ்லாம் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு பர்டிகுலர் மாடலுக்கு கூட இருந்த கோஃபவுண்டர் வந்து இப்போ தேர்ட் வேவ் வந்து எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் வந்து டிராஸ்டிக்காக வேறு வேறு இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் சொல்கிறாங்க. ஒருத்தங்க வந்து மைல்டாக வருங்கிறாங்க, இன்னொருத்தங்க ரொம்ப பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். தேர்ட் வேவ் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு லாக்டவுன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே தேர்ட் வேவ்னு வந்துருச்சுன்னா உடனே லாக்டவுன் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் வேவ்லையும் செகண்ட் வேவ்லையும் இல்லாத அளவுக்கு அதிகமான பேர் வேக்சினேட் பண்ணியிருக்கிறதுனால டெக்னிக்கலாகவும் நம்ம டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோர் எக்யூப்டு அப்படிங்கிற பாருங்க. இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து முத முதல்ல இந்தியாவில் ஒரு கேஸ் ஒருத்தங்க ரிப்போர்ட் ஆனாங்கல்ல, ஒரு டாக்டர். ஸோ அந்த டாக்டர் வந்து ஒரு 42 வயசு டாக்டர், அவர் வந்து ஆமிக்ரானால் தான் அஃபெக்ட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சரியாயிடுச்சு, ஓகேவா, அவர் சரியாகி அவர் ரெக்கவர் ஆகி நார்மலாக தான் இருந்தார். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருக்கு கோவிட் வந்திருக்கு, லைட்டாக ட்விஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ இதுதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓவரால் கோவிட் கேசஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், அண்ட் இப்போ வந்து இந்த ஃபோர்த் வேவ் வந்து முழுக்க முழுக்க ட்ரிகர் ஆகிருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆமிக்ரான் வேரியண்ட் தான். அண்ட் அந்த ஜம்ப்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும், மற்ற எந்த கேஸ் எல்லா இடத்துலையும் பாருங்களேன் ஒரு அலை மாதிரி ரைஸ் ஆயிருக்குல்ல, இது பாருங்கள் ஏதோ கத்தி மாதிரி அப்படியே சக்குன்னு மேலே ஏறிட்டு இருக்குது, எப்படி சக்குன்னு. எனிவே, ஆனால் சீரியஸ் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து 30 டேஸ்க்கு இதை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா, இது வந்து லாஸ்ட் 30 டேஸில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட கோவிட் கேசஸ் வந்து ஐடென்டிஃபை, நம்பர் ஆஃப் கோவிட் கேசஸ் ரிப்போர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் நெக்லிஜிபிளான நம்பர்ஸில் தான் இருந்துட்டு இருந்திருக்கு. பட் கரெக்டாக வந்து 22nd பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆமிக்ரான்லாம் பேர் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோம் சீக்வன்சிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பண்ணுறாங்க, கேஸும் ரைஸ் ஆகுது, அது கூடவே வந்து ஆமிக்ரான் கேசஸ் தான், ஆமிக்ரான் தான் இந்த கேஸ் எல்லாம் ரைஸ் ஆகுதுன்னு தெரியுது. அண்ட் இப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6381 கேசஸ் வந்து எப்போலேருந்து. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 312 கேசஸ், இப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ, 6381. ஸோ அது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 16,000 11,000. ஸோ அசால்ட்டாக வந்து ஏறிட்டுருக்கு, இங்கே ஒரு நாள் ட்ராப் ஆகிருக்குது. பட் அகைன் கேசஸ் வந்து டிராஸ்டிக்காக ரைஸ் ஆகிட்டுருக்குன்னு நம்ம 7 டே ஆவரேஜ் பார்த்தோன்னா தெரியும், 10,000 கேஸ் ஒரு நாளுக்கு சர்வசாதாரணமாக ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ ஆமிக்ரான் வந்து கேசஸை ரைஸ் ஆகும், ரொம்ப வீரியமாக பரவுங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆமிக்ரானால் ஒருத்தங்க கூட இறந்து போகலை, விச் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமிக்ரான் வேரியண்ட் வந்து ரொம்ப வேகமாக பரவுறதா இருக்குது, அதாவது டெல்டா வேரியண்ட்டை விட. நம்ம ஊரில் செகண்ட் வேவ் உருவாச்சுல, ஸோ அந்த வேரியண்ட்டை விட ஆமிக்ரான் வேரியண்டால் பரவுற கேசஸ் வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெல்டா வந்தப்போ ஒரு நாளுக்கு 5,000 பேருக்கு கேசஸ் வந்துச்சுன்னா, ஆமிக்ரான் வரப்போ ஒரு ஊரில் 15,000 கேசஸ் வரும். ஸோ லிட்டர்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸுங்கிறாங்க. ஆனால் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமிக்ரானால் சவுத் ஆஃப்ரிக்காலையும் சரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் சரி இதுவரைக்கும் இறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறவங்களோட பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இன்னொரு ஒரு ரிப்போர்ட்டில் கூட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் கேசஸ் பயங்கரமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் எத்தனை பேர் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆமிக்ரான் வந்து பெருசாக பாதிக்கிறது இல்லை உடம்ப அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு எல்லாருமே பரவாயில்ல அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. பட் எப்பவுமே வந்து நம்ம இன்னொரு நாட்டை பற்றி பேசினா மட்டும் பத்தாது, நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு வருவோம், வாங்க இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவோட கேசஸ் பார்க்குறப்போ பட் சிங்க் ஆகுதுல யூடியூப், கேர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எனவே ஜோக்ஸ் அப்பார்ட் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து லாஸ்ட் 500 டேஸில் இருக்கிறதுலையே கம்மியான கேசஸ் ரிப்போர்ட் பண்ணது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது தான், ஓகேவா. ஸோ 6822 கேசஸ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டைனே பண்ணலை.
நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த 15,000 16,000 தான் ஃபஸ்ட் வேவுக்கு செகண்ட் வேவுக்கு நடுவில் கூட இருந்தோம். ஸோ ஆல் டைம் லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இந்தியா ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அட் திஸ் கிவன் மொமெண்ட் இந்தியாவோட கோவிட் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே பத்திரமாக இருந்துகிட்ருக்கு, பதட்டப்பட எந்த தேவையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆமிக்ரான் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்தியாவில் வந்து ஆமிக்ரான் கேசஸ் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரைஸாக இருந்துகிட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ எவ்வளோ கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி. பட் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பெருசாக கேசஸ் ஐடென்டிஃபை பண்ணல. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து முத முதல்ல பெங்களூரில் வந்து ஒரு 42-year-old டாக்டர் வந்து ஆமிக்ரானால் இந்தியாவில் லோக்கலாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட முதல் நபர் இவர் தான். இவர் வந்து இதுலேருந்து ரெக்கவரும் ஆயிருந்தார். நம்ம அதை வந்து லாஸ்ட்டாக முதல் நாள் வந்து பேசினப்போ கூட சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவர் வந்து ரீஇன்ஃபெக்ட் ஆயிருக்காரு கோவிட்னால. ஆனால் இந்த முறை வந்து அவர் ஆமிக்ரானால் அஃபெக்ட் ஆயிருக்காரு, இல்லை டெல்டானால் அஃபெக்ட் ஆயிருக்காரு, இல்லை புதுசாக வேறு ஏதாவது நம்மளுக்கு இன்னும் தெரியலை. மறுபடியும் வந்து அவரை ஐசோலேட் பண்ணி வச்சு அவர்கிட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்கப்பட்டுருக்கு. பட் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, சிம்டமேட்டிக்காக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. போன முறை வந்து இவருக்கு ஆமிக்ரான் வந்திருந்தப்ப ஸ்லைட் சிம்டம்ஸ் இருந்திருக்கு, லைட்டாக வந்து அவருக்கு இருமல் இருந்திருக்கு, லைட்டாக வந்து அந்த மந்த நிலைமை அப்படிம்பாங்கள, லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கு. பட் இப்போ வந்து ஹீ ஹாஸ் பின் ரீஇன்ஃபெக்டட், ஓகேவா, அகைன் அவருக்கு கோவிட் வந்திருக்கு, கோவிட்க்கு பாசிட்டிவாக டெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து அவர் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவரை வந்து அப்சர்வேஷனில் வச்சுட்டு இவர்கிட்ட எப்படி இவரோட உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. தட்ஸ் ஒன் சிங்கிள் கேஸ். ஓவராலாக வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 23 கேசஸ் இது வரைக்கும் ஓமிக்ரான். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, இந்தியாவில் வந்து ஒரு தேர்ட் வேவ் வருமா, தேர்ட் வேவ்னு ஒன்று வந்துச்சுனால் அதோட ரியாக்ஷன் கவர்மெண்ட் கிட்டேருந்து எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அட்வைஸ் பண்ணுற ரெண்டு மிகப்பெரிய பாடிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து IMA, அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேசிவ் தேர்ட் வேவ் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ ஒரு மிகப்பெரிய தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து வேக்சின் போட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறாங்க. அது கூடவே இருந்துக்கிட்டு எல்லாரையுமே வந்து இந்த தேவையில்லாமல் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஆமிக்ரான் வந்து ஒரு பெரிய ஸ்கேராக நம்ம ஊரை விட வெளிநாட்டில் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த வெளிநாட்டுக்கு தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட வந்து 18 கீழே இருக்கிறவங்களுக்கு வேக்சினேஷனை கொஞ்சம் சீக்கிரப்படுத்துங்க, அவங்களுக்கு எப்படியாவது வேக்சினேஷன் கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. அண்ட் இது கூடவே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது ஹெல்த் ரிலேட்டட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அத்தனை பேருக்கும் வந்து பூஸ்டர் ஷாட்ஸ் தேவைப்படும். ஏன்னா இப்போ கேசஸ் ரைஸ் ஆச்சுன்னா அவங்க தான் ட்ரீட் பண்ணும். ஆல்ரெடி போட்ட வேக்சினோட எஃபிகசி வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகி உடம்புக்குள்ளே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இம்யூனிட்டி வந்து கம்மியாகிட்டே போகும்ல. இப்போ மறுபடியும் வந்து ஒரு பூஸ்டர் ஷாட்டை எல்லா டாக்டர்ஸ்க்கும் எல்லா ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் ஆல் ஸ்டேஜஸில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ IMA வந்து ஒரு சைடு வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரி பேசியிருந்தாலும், அப்படிங்க ஐயாவில் உங்களுக்கு ஒரு பெரிய வே வருதுடா அப்படின்னு சொன்னாலும், IIT கான்பூரோட ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரேண்டமான ப்ரொஃபஸர் கிடையாது. ஸோ அகர்வால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் வேவ்லையும் செகண்ட் வேவ்லையும், எஸ்பெஷலி செகண்ட் வேவில் வந்து எவ்வளோ பெருசாக கேசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஆல்ரெடி மாடலிங்லாம் எடுத்து பப்ளிக்காக கவர்மெண்ட்டுக்குள்ளான் கொடுத்தவர். அவர் சொன்ன மாதிரி தான் வந்து நடந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்து இவர் ரொம்ப ஒரு கோஃபவுண்டராகவே வந்து அவங்க உருவாக்குன சூத்ரா மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நாலெட்ஜபிளான ஒரு பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கேசஸ் ரைஸ் ஆகும், ஒரு மைல்டான தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு சைடு வந்து IMA வந்து மேசிவ் தேர்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாலும், இவர் யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைல்டு தேர்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது எப்போ வரும்னு இவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி ஜான்வரியில் ஆரம்பித்து ஃபெப்ரவரியில் பீக் ஆகி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தேர்ட் வேவ் வருங்கிறது தான் வந்து இவரோட ஒரு கருத்தாக இருக்குது. இந்தியாவில் வந்து இந்த ஆமிக்ரானாலேயோ ஆமிக்ரானால் ஆக்சுவலாக வந்து ஒரு கேஸ் ரைஸ் வரும்னு சொல்கிறாங்க. பட் அகேன் அவர் அது கூடவே வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி ஒரு மைல்டான ஒரு வைரஸ், அதாவது மைல்டான ஒரு பர்டிகுலர் கோவிட் வேரியண்ட்டுங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய லாக்டவுன் தேவைப்படாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் கம்மியாகுது. எப்போ லாக்டவுன் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து நிறைய பேருக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணவே நம்மளால் முடியலை. கோவிட் பாதிக்கப்படுறவங்களை வந்து நம்மளால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ண முடியலை. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பெட்டெல்லாம் ஃபில் ஆகுது, ஆக்சிஜன் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் போட்டாங்க, அந்த கோவிட் பரவுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த முறை அதுக்கான தேவை இருக்காதுன்னு இவர் நம்புகிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமிக்ரான் வேரியண்ட்டே வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய பாதிப்புலாம் ஏற்படாது. ஸோ மிகப்பெரிய லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் வந்து இந்த நைட்டை கொஞ்சம் கர்ஃபியூஸ் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி பெருசாக எங்கேயுமே கூட்டம் சேராத மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதாவது எப்பவுமே ஒரு மிகப்பெரிய லாக்டவுனை போட்டு அன்லாக் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்கல்ல, முதல்ல வந்து எங்கேயுமே எந்த கூட்டமே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒரு 50 பேரை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாங்க, ஒரு 25 பேர் ஃபியூனரலுக்கு போகலாங்க, பெருசாக கூட்டம்லாம் சேர்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து இவர் அந்த மாதிரி ஒரு மோடில் தான் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு செமி
கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டை மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிட்டா நம்ம ஊரில் வந்து ஒரு தேர்ட் வேவ் வந்து மைல்டாக தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது, ஒரு பெரிய லாக்டவுனுக்கான தேவையும் இருக்காதுன்னு சொல்கிறார். பட் இவர் கன்ஃபார்மாக இவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் வேவ் வரும். எப்போ? ஃபெப்ரவரியில் பீக் ஆகுங்கிறாரு, ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகுங்கிறாரு. கோவிட்னால நம்ம ஊருக்குள்ளே எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் இருக்கிறதுலே அதிகமாக ஒரு ஏக்கத்தில் அஃபெக்ட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியன்ஸ் தான். இப்போ எஸ்பெஷலி என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ரிஸ்க் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லைக் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கண்ட்ரீஸ் வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்டில். இந்த கண்ட்ரீஸ்லலாம் வர்றவங்களை வந்து நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் ஊருக்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஏர்போர்ட்லலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிட்ட வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து மினிமம் 6 hours ஆகுது, மேக்ஸிமம் ஒரு ஒரு ஊரை பொறுத்து மாறிட்டு இருக்குது. இப்போ இந்த 6 hoursும் வந்து தேர் ஆல்ரெடி ஃப்ரம் அட் ரிஸ்க் டெஸ்டினேஷன்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஓமிக்ரான் பரவிட்டு இருக்கிற கண்ட்ரீஸை தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அட் ரிஸ்க்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலேருந்தும் வர்ற இத்தனை பேசஞ்சர்ஸை வந்து நம்ம ஊரில் வந்து ட்ராவலை பேன் பண்ணல, எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க, செக் பண்ணி வெளியே விட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த செக் பண்ணுறோங்கிற பேரில் வந்து எல்லாரையுமே க்ரௌட் பண்ணி வைக்கிறது. ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கச்ச 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 கச்சன்னு அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து ஆக்சுவலாக அங்கே தான் ஸ்ப்ரெட்டே ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க எல்லாத்தையும் மீறி இங்கே வரைக்கும் சேஃபாக இறங்கினாங்கன்னா கூட ஏர்போர்ட்டில் வந்து இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஓமிக்ரான் வைரஸ், அதுவும் டெல்டாவெல்லாம் விட ரொம்ப வேகமாக பரவுங்கிறாங்க, 3 times பரவுங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இங்கே வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் பரவுறதுக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்டலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெயிட்டிங் ஏரியாவெலாம் கொஞ்சம் பெட்டராக வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே அதிகமாக செலவு பண்ணி ட்ராவல் பண்ணுறது வந்து இந்த ஃப்ளைட் பீப்புள் தான். அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பெட்டரான சர்வீஸ் கொடுக்குறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எஸ்பெஷலி அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரப்போ அவங்களை பெட்டராக வெல்கம் பண்ண வேண்டியது வந்து அந்த எப்போவுமே வந்தார வாழ வைக்கணும், வந்தார நல்லா கெஸ்ட்டெல்லாம் கவனிக்கணுங்கிறது வந்து கோவிட் அப்போ வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் நினச்சேன். பிகாஸ் நேற்றுக்கெல்லாம் ட்விட்டரில் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிடுச்சு. நீங்கள் டெல்லி ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது ஏர்போர்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி கச்ச கச்சக்கச்சானே எல்லோரும் உள்ளே நின்றுட்டு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு அவ அங்கேயே அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அகைன் அவங்க ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக 1-2 வெளியே வரதான் செய்யும், என்ன தான் டெஸ்ட் எடுத்தாலும். அப்போ அவங்களே ஒரு வேவை கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இருந்தாலும் வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட நினைக்கிறேன், ஒரே க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஊரில் வந்து ஒரு தேர்ட் வேவ் வந்து எவ்வளவு கேசஸ் ஒரு நாளுக்கு ரிப்போர்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய வேவ், ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ் விட அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த ஐஐடி ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி 2 வேவ் விட ஒரு சின்ன வேவாக வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஐஎம்ஏ சொன்ன மாதிரி அப்படியே வேற லெவலில் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி 2 வேவ் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கோடி சேனல் ஆஃப் யூ லவ் யூ ஆல் சியர்ஸ் ஹவ் கிரேட் டே, கேர், பாய், சியர்ஸ்.